வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோம் அண்ட் வியம். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சலி. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டி ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ், எந்த பார்ட்டிக்காக இருந்தாலும் நீங்கள் கூட்டிங் போகலாம். உண்மையில நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும். ட்ரெஸ் வந்து லைக் நீங்கள் சாரியோ இல்லை சல்வாரோ எது போட்டாலும் நீங்கள் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையில சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் வந்து இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போட்டு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் எதுவுமே பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம ஸ்டைல் பண்ண போனோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தடவை ஜடை போட்டுட்டு அகெயின் ஹேரை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கண்டினியூ பண்ணும் அந்த ப்ராசஸை. ஜடை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக எப்படி பின் பக்கம் ஜடை போடுறோமோ அதே ப்ரொசீஜர் தான். அது ப்ளீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒரு ஒன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முடியை ஜாயின் பண்ண போகிறோம். அகெயின் ஒன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முடியை ஜாயின் பண்ணுவோம். இது மாதிரி எண்டு வரையும் நம்ம பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து எண்டு வரையும் இந்த ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். அதுபோல் அந்த சைட்லேயும் பண்ணி பின்னாடி டை பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல். Thank you.
ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, இது வந்து நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து ஜடை போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து இந்த ஹேரை வந்து இந்த இப்படி ரெண்டு பார்ட்டிஷனாக எடுக்க போகிறோம். நானும் இதுவும் நான் சைடில் தான் போட போகிறேன். ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்து அதை சுருட்ட போகிறேன். அப்படியே சுருட்டி நான் அப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதை சுருட்டிட்டு அகெயின் இன்னொரு முடியை எடுத்து அதோட ஜாயிண்ட்டு அதை ஒன் சுருட்டிட்டு இன்னொரு முடியை எடுத்து இன்னொரு ஜாயின் இதே மாதிரி பண்ணி ஃபைனலாக டைப் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட செகண்ட் ஹேர் ஸ்டைல். தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். தேர்ட் ஹேர் ஸ்டைல் என்னன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட், நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் தான். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொஞ்சோண்டு முடி எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போது பின்னிக்க போகிறோம். நார்மல் பின்னல் தான், கீழே பின்னுறோம்ல அதே பின்னல். எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் தான் பின்னணும். ஒரே ஒரு தடவை தான் போடணும். அதை போட்டுட்டு அடுத்தது நம்ம இன்னொரு இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து ஒரு முடி எடுத்து ஜாயின் பண்ணுவோம் இந்த பின்னலோட. அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு முடி எடுத்து ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரியே எண்ட் வரையும் சேர்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட். நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை போட்டுடலாம்.
இப்போ ஃபோர்த் ஹேர் ஸ்டைலில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான், ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம டைப் பண்ணி போகிறோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஹேர் ஸ்டைல், ஸோ நீங்கள் நல்லா பார்க்கணும், கவனித்து பாருங்கள். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது போட்ட பிறகு. ஸோ நார்மல் ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஃபஸ்ட்டு பிளாக் ரப்பர் பேண்ட் அதை வச்சு நல்லா டைட்டாக டைப் பண்ணிடணும். அதை ஃபுல்லாக டைட்டாக டைப் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்டில் நம்ம இந்த சைடு ஒன்று எடுத்து ஜாயின் பண்ணி ஜடப்பினி, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று எடுத்து ஜடப்பினோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இது எப்படி நம்ம மேலே பாட்டை எடுத்து டைப் பண்ணுமோ ரப்பர் பேண்ட் போட்டு, அதுபோல் இப்போ நம்ம கீழே இன்னொன்று ரெண்டு எடுக்க போகிறோம். அடுத்தடுத்த லேயர் லேயராக நம்ம எடுத்துக்கிட்டே போகணும். இதுதான் இந்த ஹேர்ஸ்டைலோட ப்ரொசீஜர். ஸோ இப்போ நான் இதை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இதை முன் பக்கத்தில் போட்டுக்க போகிறேன். இந்த டைப் பண்ண போர்ஷனை வந்து அப்படியே எடுத்து முன்னாடி போட்டுட்டு இன்னும் ரெண்டு முடி எடுத்து, இது எப்படி டைப் பண்ணணும் அதுபோல் அந்த எடுத்து செக்யூர் பண்ண போகிறேன். ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொசீஜரே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த இதை டைப் பண்ண பிறகு என்ன பண்ணுறேன்னு. இதை டைப் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா டைட்டாக டைப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹேர் இருக்க தெரியுமா, ஃபஸ்ட்டு டைப் பண்ண அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த செகண்ட் ஹேர் இருக்கா, ரெண்டாக பிரித்து, இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு முடியை ரெண்டாக நடுவுலேருந்து பிரிச்சுட்டு அதை முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் பார்ட்டை எடுத்து மேலே போட்டுடணும். பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ இதே மாதிரி இப்போ இதை ஜாயின் பண்ணி அடுத்த லேயரில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அடுத்த லேயர் எடுத்து டைப் பண்ண போகிறோம். இதே தான் ப்ரொசீஜர், இதே மாதிரியே கண்டினியூ பண்ண போகிறோம். நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன், அது அப்படியே நல்லா கவனமாக பாருங்கள். நான் திரும்பி பண்ணி காமிக்கிறேன். Thank you.
இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அந்த அந்த உள்ள உள்ள விட்டம் தெரியுமா, அந்த ரெண்டு ரெண்டு பார்ட் அதை நல்லா பிடிச்சி இழுக்க போகிறோம். கொஞ்சம் லைக் ரபர்மேன் வந்துடுற மாதிரி இழுக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் அதை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா அதோட லுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இழுத்து 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 விட போகிறோம். நான் இழுத்து விடுற பாருங்கள் இந்த மாதிரி. ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஸ்டைலுமே நீங்கள் வந்து அப்படி ஒட்டி இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜடையை இழுத்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் அழகாக தெரியும், படர்ந்து தெரியும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தெரியும். ஸோ இது பாருங்களேன், நல்ல ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும். அதுபோல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.